ஒரு பண்டாரமாக வந்தால்தான் பம்மலுக்குள்ளே அகப்படும் கான் என் மகனை என்று அப்பனுக்கு அருள்ஞ்சலை கூறுகிற ராகவே நம் எல்லோரும் எவ்வளவுதான் சொத்து சொல்ல இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது. ஐயோ மாதா சம்பாதியாது கான் அருள் உள்ளா என் மகனே. அதையெல்லாம் அகமே வைத்து அகமகிழ என் மகனை என்று அப்பன் உரைக்கிறார். ஆகவே அடக்கமாக ஒரு பரம்பொருள் ஒரு அம்மை நம்மளுடைய குலசை முத்தாரம்மையுடைய அன்னரார் நாராயணர் என்ற பெருமையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு எளிய கோலத்திலே வருகிறார். ஐயோ வந்து அப்படியே அந்த உடம்புடைய வழியாக வரும்போது ஒரு ஊர் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. அந்த ஊரில் ஒரு பனையேறி பனையேறி கொண்டிருக்கிறார் பனை மரத்தின் உச்சியிலே. அப்பொழுது ஐயா வந்து, ஐயா கொஞ்சம் தாகமாக இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் தேவாமிர்தம் கொடு என்று கேட்டார். பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பதநீர் தான் இன்று கலியுகத்தில் என்னது தேவலோகத்தில் தேவேந்திரன் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த தேவலோகத்தார்களுக்கு கிடைக்கக்கூடிய தேவாமிர்தமே அந்த பதநீர் தான். அது இப்போ கிடைக்க மாட்டேங்குது.